நடிகர் விவேக் அவர்களினுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இப்போ செல்முருகன் அவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்தால் அவருக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்ருக்கான். அது என்னன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சினிமாவில் சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையால் வந்து பார்த்தோன்னா மக்களிடையே மனதில் இடம் பிடிச்சவர் தான் யார் அப்படின்னா நம்ம விவேக் அவர்கள். அவருடைய இழப்பு இன்ன வரைக்குமே தமிழ் திரையுலகத்திற்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதோட இவர் நடிகராக மட்டும் இல்லாமல் சமுதாய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் இருக்கார். அதில் மறைந்த அப்துல் கலாம் அவர்களினுடைய தீவிர ரசிகர் அப்படின்றதுனாலேயே லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறாரு. 1 கோடி மரங்களை நடுறணும் அப்படின்றது தான் இவருடைய கனவாகவே இருந்திருக்கு. 16 நடிகர் விவேக் அவர்கள் மாரடைப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாகிட்டார். அவருடைய மறைவு திரையுலகினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியிருந்தது. இவருடைய மறைவுக்கு ரசிகர்கள்லேருந்து பிரபலங்கள் வரைக்கும் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. அதோட மிகப்பெரிய அளவில் இது திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு இழப்பாகவே இருந்தது. சுந்தரசீன் இயக்கத்தில் ஆர்யா நடிச்சிருக்கக்கூடிய அரண்மனை திரைப்படத்தில் விவேக் நடிச்சிருந்தார். எந்த படம் விவேக் மறைவுக்கு பின் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ஆர்யா, ராசிகண்ணா, ஆன்ஜியா, விவேக், யோகிபாபுன்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. அதே போல் லால் எங்க சிரி பார்ப்போம்ன்ற நிகழ்ச்சியில் நடுவராகவும் இவர் பங்கேற்றிருந்தார். அதுவுமே அமேசான் பிரைமில் வெளியாச்சு. பிறகு விவேக் அவர்கள் இறப்பிற்கு பின்னாடி விவேக்கை மறக்காமல் தொடர்ந்து பல பதிவுகளை செல்முருகன் அவர்கள் பதிவிட்டு வராரு. காரணம், விவேக் அவர்கள் கூட இவர் 26 வருடங்களாக பயணம் செஞ்சிருக்கிறார். அதனால் விவேக்கினுடைய களமான கிரீன் கலாம் 1 கோடி மரங்கள் நடும் திட்டத்தை தொடரும் வகையில் விவேக் கிரீன் கலாம் என்ற பெயரில் மரம் நடக்கூடிய திட்டத்தை அவருடைய நண்பரும் நடிகருமான செல்முருகன் துவங்கி வச்சிருக்கிறார். ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நண்பர்கள் துணையோடு இதை தொடங்கியிருக்கிறாரு. தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் தலைமை தாங்கி விவேக் கிரீன் கலாம் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அவருடைய நினைவு நாளில் இதை வந்து செல்முருகன் அவர்கள் துவங்கியிருக்கிறது எல்லோருடையும் பாராட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு.